ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கோபி ஃப்ரம் பிலியோபல்ஸ். கிரே ஹேருக்கு ஏதாவது ரெமடிஸ் இருக்கான்னு கேட்டுட்ருக்கிறீங்க. கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்காஸில் இருக்க இஷ்யூ இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும், ப்ராப்பரான இன்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ இதில் என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமடிஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து டயட். உங்களோட டயட்டில் வந்து கருவேப்பிலை, நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துகிட்டே வரணும். இது ஒரு 1 month இல்லை 2 months இல்லை ஒரு 1 year மேலே சாப்பிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இன்டேக்கில் வந்து எக்கு, பயோட்டின், B12 விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரியான ஃபுட்டும் நீங்கள் நல்லா எடுத்துக்கணும். ப்ளஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் நம்ம ஆல்ரெடி கொடுக்குற ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா நெல்லிக்காய் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணுற அப்படி ஹேர் பேக்கில் வந்து நார்மலாக ஒரு நெல்லிக்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஹெப்பிலி ஹெர்பல் ஆயிலில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவை அப்படின்னா பிளாக் சீட் ஆயிலும் ப்ளஸ் பிரிங்கராஜோட ஆயிலும் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் ஆல்ரெடி இது இருக்கிறத ஸ்ப்ரெட் அப் ஆகாமல் நம்ம பாதுகாக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.